ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருக்குது, ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டு. ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்குன்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். வாவ், ஆக்சுவலாக இது ரொம்பவே நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா டஸ்ட் ப்ரூஃப் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். சாதா தண்ணியிலே க்ளீன் பண்ணிடலாம், அது மட்டும் இல்லாமல் சாதா சோப்பு போட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் மாஸ்க் வாங்கினீங்கன்னா ரொம்பவே செலவாகும், ஒன் டேஸ் தான் ஒன் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் நம்ம துணி மாஸ்க் வாங்கினா கூட ஒரு ஒன் வீக் தான் யூஸ் பண்ண முடியும், அதே நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் என்னென்னா, இது நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா லைஃப் டைம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே போட்டாலும் உடையாது, ஏன்னா இதில் ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ராட்சும் ஆகாது. ஆஃபீஸ் போகிறவங்க, ஃபங்க்ஷன் போகிறவங்க, முக்கியமாக கேர்ள்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப்பு லிப்ஸ்டிக் இதெல்லாம் கலையவே கலையாது, நம்ம போட்டிருக்கிறதும் அழகாக வெளியில் தெரியும். ஸோ வந்து கேர்ள்ஸ் வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டை வாங்கிடுங்க. இந்த ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணாடி போடுறவங்க ஸோ இதை எப்படி யூஸ் பண்ண முடியுன்ற சந்தேகம் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டில் கண்ணாடி போடுறவங்களும் யூஸ் பண்ணலாம், அதுக்கான அமைப்பில் தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. டே அண்ட் நைட் யூஸ் பண்ணலாம், ஸோ பிளர் ஆகிடுமோன்ற பயமே தேவையில்லை, ஏன்னா இதில் கிரைஸ்டல் கிளியர் ஹெச்டி வெர்ஷன் இருக்குது. ஸோ கண்ணாடி மாதிரி தெரியுங்க. ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டு ஃபுல் கவரில் இருக்கிறதுனால நம்ம பைக்கில் போகும்போதோ காற்று தூசோ படாது, ஏன்னா இதில் டஸ்ட் ப்ரூஃப் இருக்குது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டை வாங்க, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உடனே வாங்குங்க. பிக்பாஸ் வீட்டில் அபிஷேக் ராஜாவை சக போட்டியாளரான ஸ்ருதி வெளுத்து விட்ட வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவையே தெரிக்க விட்டு வந்துட்டுருக்கு. பிக்பாஸ் சீசன் 5 நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள போட்டியாளர்களை ஒரு சிலரை தவிர பெரும்பாலான போட்டியாளர்கள்லாம் புதுமுகங்களாக மட்டும்தான் இருக்காங்க இல்லையா. நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணி 19 நாட்கள் ஆகியுள்ள நிலையில் ஒவ்வொருத்தவங்களோட ஒரிஜினாலிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. போட்டியாளர்கள் பிக்பாஸ் வீட்டில் வைக்கப்பட்டுள்ள கேமராக்களை மறந்து அவங்களோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சுட்டு அவங்களா இவங்க அப்படின்னு கேக்குற அளவுக்கு பல போட்டியாளர்களோட நடத்தையில நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. பிரியங்கா போல சில போட்டியாளர்கள் அவங்களோட பெயரை கெடுத்துக்கிட்டு தான் வெளியே வருவாங்க அப்படின்ட்டு சோசியல் மீடியால நிறைய நெட்டிசன்கள் விளாசிட்டும் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சமூக வலைத்தளங்கள்ல அதிகம் டேமேஜ் ஆனவர் தான் பிக்பாஸ் நிகழ்ச்சியில பங்கேற்றுள்ள அபிஷேக் ராஜா. யூடியூப் விமர்சகரா அபிஷேக் ராஜா பிக்பாஸ் நிகழ்ச்சியில என்ட்ரி கொடுத்த நாள் முதலே சமூக வலைத்தளங்கள்ல வருபட்டு வந்துட்டு இருக்காரு. பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க எல்லா போட்டியாளர்களும் தான் சொல்றதான் விளையாடணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துல எல்லாரையுமே அபிஷேக் ராஜா அதான் நீ ஆனா அது உனக்கு தெரியாது நான் சொல்றது போல விளையாடு நான் உனக்காக தான் விளையாடுற ஏன் அது உனக்கு புரியல அப்படின்ற பல வசனங்களை பேசி போட்டியாளர்களை தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர பாக்குறாரு இதனால சில போட்டியாளர்கள் அபிஷேக்கோட மகுடிக்கு ஆடும் பாம்பாவே ஆயிட்டாங்க பிக்பாஸ் வீட்டுல அபிஷேக் ராஜாவை எதிர்க்கும் சில போட்டியாளர்களா இமான் அண்ணாச்சி ராஜு ஜெயமோகன் அக்ஷரா ஸ்ருதி இவங்க நேருக்கு நேரா பேசி விளாசிடுறாங்க அந்த வகையில நேத்திக்கு நேரா பேசி விளாசிடுறாங்க அந்த வகையில நேத்திக்கு எபிசோட்ல நெருப்பு காயினுக்காக ஸ்ருதி மற்றும் இசைவாணி கிட்ட டீல் பேசினாரு அபிஷேக் ராஜா. இதை ஏத்துக்காத ஸ்ருதி நீங்க மத்தவங்க கிட்ட போய் டீல் பேசுங்க அப்படின்னு பெறாண்டி இருக்காங்க. இந்த நிலையில ஸ்ருதி அபிஷேக் ராஜாவை பிக்பாஸ் வீட்டுல பங்கம் பண்ணும் வீடியோ ஒண்ணு இப்ப சோசியல் மீடியால வைரலா வந்துட்டு இருக்கு. அதுல ஸ்ருதிய பிரைன் வாஷ் பண்ண பாக்குறாரு அபிஷேக் ராஜா. அதுக்கு பதில் சொல்லும் ஸ்ருதி, நீங்க மூடிக்கிட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம விழிப்பிதுங்கும் அபிஷேக் கரெக்ட் கரெக்ட் அப்படின்ட்டு அசிங்கப்பட்டதை வெளியே கட்டிக்காம சமாளிக்கிறாரு. இந்த வீடியோவை கண்ணா பின்னான ஷேர் செய்யும் நெட்டிசன்கள் இதைத்தான் நாங்க இவர் வெளியே இருக்கும் போது சொன்னோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வைரலாக்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த வார நாமினேஷன்ல உள்ள அபிஷேக் ராஜாவை எப்படியாவது வெளியேற்றுங்க அப்படின்ட்டு சில பேரும், அவர் தான் கண்டென்ட், இவரை இன்னும் கொஞ்ச நாள் வச்சு செய்வோம் அப்படின்ட்டு சில பேரு கமெண்ட் பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வீடியோஸ் இப்ப சோசியல் மீடியால வைரலா வந்துட்டு இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.